Hey guys, welcome to my mother's kitchen. இன்னைக்கு வந்து பார்த்தாவே தெரியுது இல்லையா நாட்டுக்கோழி. சோ நாட்டுக்கோழி வெச்சி நம்ம ஒரு பிரியாணி பண்ண போறோம். அதுவும் village style-ல பக்காவா. சோ எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரு பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் வெச்சி தான் வந்து நம்ம பண்ண போறோம். பேச்சுலர்ஸ் கூட தாராளமா பண்ணலாம். ஏனா அவங்க வந்து ফুল வீக் ஃபுல்லா வந்து வர்க் இருக்கும். சோ வீக்கெண்ட் சண்டே அப்படினா ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடலாம் அப்படினு இருக்கும். ஏனா கேண்டீன்ல சாப்பிட்டு சோ அந்த மாதிரி அவங்க வெறுப்பாயிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பேசிக்கா இது இந்த மிக்சியில போட்டு அரைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா சண்டே புதினா கொத்தமல்லி ஆனியன் தக்காளி எப்படியோ இருக்கும். ஸோ மிக்ஸி எல்லாம் பெரும்பாலும் இருக்காது பேச்சுலர்ஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம பண்ண போகிறது. ஸோ இது வந்து இப்போ குயிக்காக வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வில்லேஜ் ஸ்டைலில் ப்ரெஷர் குக்கரில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு குக்கர் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. ஆயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். கீ இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, ஆயில் மட்டும் போதும். பட் கீ கிவ்ஸ் சம் ரிச்சஸ் அண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ளேவரு சாப்பிடும்போது. அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 2 பிரியாணியில் 1 இன்ச் பட்டை, 2-3 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 3 என்னது இலாச்சி, அப்புறம் வந்து ஸ்டார் பூ ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் அப்படி வாசனை வரட்டும். 1 மினிட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ நாம ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக தான் கட் பண்ணணும் பிரியாணிக்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம சால்ட் கூட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சு இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனை போட்டோம். அடுத்து ஒரு 2 கிரீன் சில்லி வந்து நான் நீளமா கட் பண்ணிருக்கேன். ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவும் தேவையில்லை. மஞ்சள் அது போட வேணும். சிக்கன் தானே சீக்கிரம் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு குக் ஆகிடும். மட்டன்னா நீங்கள் வந்து முன்னாடி கொஞ்சம் வேக வைக்கணும். சிக்கன்ன்றதுனால இது வந்து சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணுறதில்லை. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கூட நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. ஸோ அதனால்தான் வந்து நான் வந்து பேச்சுலர் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ரெசிபி. ப்ரெஷர் குக்கரில் வந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் குக்கர் இருக்கும், எப்படியோ இல்லாமல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து ப்ரெஷர் குக்கர் இருந்தாலுமே வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து செஞ்சிடலாம். ஸோ அதனால் வந்து ஆல் இன் ஒன் மாதிரி, அதுக்காக வந்து எப்படியோ பேச்சுலர்ஸ் கிட்ட இது இருக்கும் குக்கரு, அதுவும் இல்லாமல் மிக்ஸி இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அவங்களுக்கு அப்படின்னு.
டேஸ்ட் வந்து ஆசமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் அண்டு டேஸ்டியாக பிரியாணி வந்து பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரம் மஷி ஆகட்டும், அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், நல்லா வந்து ஒரு கிரேவி பதத்தில் வரணும் நல்லா. ஓகேவா, அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் ஊற்றிடுறேன். ஏன்னா வந்து கர்டில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் நம்மளுக்கு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் டோட்டல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ ஸோ தட் என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஒரு 50% வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ரைஸோடு சேர்ந்து இன்னொரு 50% வந்து குக் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கிரேவி ஆகட்டும் இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம இதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் புதினா, அதில் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வந்து புதினா அதை அப்படியே சேர்க்காதீங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸு எல்லாமே வந்து நல்லா இறங்கும் நம்ம பிரியாணியில். ஸோ அதுக்கு வேண்டி புதினாவில், அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி இல சேர்த்துட்டோம். இது நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ கொத்தமல்லி இல மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணலாம். 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி இது நல்லா ஒரு வாட்டி பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் ஞாபகமாக வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 கிளாஸ் வந்து ரைஸு, நீங்கள் ஊற வைக்கலாம் எதுவும் தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் கழுவி போட்டுக்கலாம். 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிளாஸஸ் ஆஃப் ரைஸ்க்கு 4 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சரியாக இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஏற்கனவே நம்ம மஷ்ரூம் பிரியாணி ஆகட்டும், பன்னீர் தம் பிரியாணி ஆகட்டும், இல்லைன்னா வேற என்ன மட்டன் பிரியாணி ஆகட்டும், ஸோ அதிலெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் உப்பு வந்து பிரியாணியில் பண்ணும்போது நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அதிகமாக ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் லிட்டில் விட்டு. ஸோ அதனால் இது இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். நான் சீட்ஸ் வந்து எடுத்துட்டேன் கொஞ்சம், ஏன்னா தயிர்லேயும் புளிப்பு இருக்கும், டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கணும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் லெமன் சாறு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் மேலோட்டமாக. ஸோ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் இல்லை 3 விசில்ஸ் வந்து வச்சிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸோ விசிலோடு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு 2 விசில்ஸ் வரட்டும், 3rd விசில் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் சைடில் வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். லிட் ஓப்பன் பண்ணிடலாம். வா, கம கம நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து உத்திரி உத்திரியாக வந்திருக்குன்னு. நம்ம சரியாக வந்து தண்ணி வந்து அளவு கரெக்டாக ஊற்றணும். ஸோ பாருங்கள், நம்ம பாஸ்மதி அரிசனே கிடையாது, நம்ம நார்மலாக எது எந்த ரைஸ் இருந்தாலுமே வந்து அருமையாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள், ஓவர் குக்கு கூட ஆகவே இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.